தமிழகத்தின் பல மாவட்டங்களில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. நேற்று இந்த மழை காரணமாக 5 பேர் உயிரிழந்தனர். கால்வாயில் அடித்து செல்லப்பட்ட சிறுமியை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. கன்னியாம்பட்டி என்ற இடத்தில் இடி தாக்கியதில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றிவிட்டு வீடு திரும்பிய வேடத்தால் என்ற பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உடனிருந்த பெருமாய் என்பவர் காயமடைந்தார். சேலம் மாநகர் பகுதியில் ஆனந்தா பாலம் அருகே உள்ள ஆசிரமத்தின் தென்னை மரத்தின் மீதும் இடி விழுந்தது. பயங்கர சப்தத்துடன் இடி விழுந்ததை தொடர்ந்து அந்த தென்னை மரம் தீப்பற்றி எரிந்தது. போச்சு மரங்க ரெண்டு போச்சு எரடு போக இடி சத்தம் வந்து பலமாக இருந்தது. ஆஃபீஸ்லேருந்து பார்க்கும்போது இந்த தீப்பழம்பு வந்து நல்லா தெரிஞ்சது எங்களுக்கு. அங்கேருந்து பார்க்கும்போது ஒன்று என்ன வந்து எடுத்தோடனே இங்கே வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது, அதுக்காக வந்து ஒரு 150 வேத பிராமணர்கள்லாம் வந்து இந்த ஹாலில் வந்து தங்கியிருக்காங்க. தங்கின்னு இருக்கும்போது இந்த இடி ஒன்று எல்லாருமே அடிச்சிருந்து ஓடி வந்து பார்த்தாங்க. நான் உடனே ஓடி வந்தேன். உங்களுக்கு தென்னை மரம் வந்து தெரிஞ்சிருந்தது. இங்கே மடப்பள்ளியிலேருந்து இங்கே கனெக்ஷன் இங்கே அங்கேருந்து ரூமுக்கு அந்த கனெக்ஷன் இந்த ஒயரில் வந்து ஷார்ட்டேஜ் ஆகி உள்ளே இந்த சுவிட்ச் போர்டு வந்து கம்ப்ளீட்டாக கீழே விழுந்து கீழே படுத்திருந்த ஒரு சாஸ்திரிகளுக்கு லேசாத்தாடி உடனே அவங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. மழையின் போது செல்போன் சார்ஜர் வெடித்து சிதறியதில் சாய் சங்கர் என்பவரும் காயமடைந்தார். இடியின் தாக்கத்தால் அந்த பகுதியில் செல்போன் சார்ஜர் கண்ணாடிகள் சேதமடைந்தன. சேலம் விநாயகம்பட்டியில் இடி தாக்கியதில் நிலத்தில் மிகப்பெரிய அளவிற்கு பள்ளமும் ஏற்பட்டது. நாமக்கல் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் கருமேகங்கள் சூழ்ந்து மாலை 4 மணிக்கே வானம் இருண்டது. இதனால் சாலையில் சென்ற வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறே இயக்கப்பட்டன. 1 மணி நேரத்திற்கு மேல் அங்கு பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து விடுகிறது. 10க்கும் அதிகமான இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் திருச்செங்கோடு துறையூர் சேலம் சாலைகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி மீது மரம் விழுந்ததில் 2 பேர் காயமடைந்தனர். இதே போன்று விருதுநகரை சேர்ந்த ஒருவர் செல்போனில் பேசிக் கொண்டு சாலையில் சென்ற போது இடி தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தூத்துக்குடியிலும் நேற்று கனமழை கொட்டி தீர்த்தது. கோவில்பட்டியில் பெய்த கனமழை காரணமாக தனியார் நிறுவனத்தின் சுவர் இடிந்து விழுந்தது. இடிபாடுகளில் சிக்கிய கூலி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 4 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. Thank you.
திண்டுக்கல் கடலூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இரண்டு பேர் உயிரிழந்தனர்.